நாட்டில் ஒரே நாளில் சுமார் 17,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் 16,922 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 4,73,105 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 13,012 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2,71,697 ஆக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,42,900 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் 73,792 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 6,739 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 70,390 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,365 பேர் உயிரிழந்துள்ளனர். 41,437 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 28,943 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை 1,735 குணமடைந்தோர் எண்ணிக்கை 21,088 உள்ளது. மத்திய பிரதேசத்தில் 12,448 பேர் பாதிக்கப்பட்டு 534 பேர் உயிரிழந்துள்ளனர். 9,473 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை 19,557 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 596 பேர் உயிரிழந்துள்ளனர். 12,586 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் 15,173 பேர் பாதிக்கப்பட்டு 591 பேர் உயிரிழந்துள்ளனர். 9,702 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 2,865 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் 2,865 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 67,468 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே மேலும் ஒரே நாளில் 2,424 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 37,763 உயர்ந்துள்ளது. மேலும் 33 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 866 அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 1,654 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 45,814 உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.